சினிமாவில் செல்வாக்கை பயன்படுத்தி பலரும் சாதிச்சிட்ருக்க நிலையில் சிலர் எந்த பேக்ரவுண்டுமே இல்லாமல் திறமையை மட்டுமே நம்பி வெற்றி அடைகிறாங்க. அப்படிப்பட்டவங்க தான் சென்னையை சேர்ந்த இளம் நடிகை பிரிகிடா சகா. இவங்களை பவி டீச்சர்னு சொன்னால் தான் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அளவுக்கு ரசிகர்கள் மத்தியில் இடம் பிடிச்சிருக்காங்க. இவங்க தினமலர் சண்டே ஸ்பெஷல் பகுதிக்காக மனம் திறந்து சில விஷயங்களை பேசியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, படித்தது வளர்ந்தது சென்னை தான், அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலை பார்த்துட்ருக்காங்க, நான் பிஎஸ்சி விசுவல் கம்யூனிகேஷன் படித்தேன், நண்பர்கள் கூட சேர்ந்து குறும்படங்களில் நடித்தேன். அந்த ஆர்வம் தான் சினிமாவில் நுழையிறதுக்கு தூண்டுகோலாக மாறிச்சு. 2018 த்ருவ் விக்ரம் நடித்த வர்மா படத்தில் ஹீரோயினுக்கு தோழியாக நடிக்க வாய்ப்பு கிடச்சிது. அதுதான் நான் நடித்த முதல் படம். அதுக்கப்புறம் ஆஹா கல்யாணம் வெப்சீரீஸில் நடிக்க வாய்ப்பு கிடச்சிது. அதில் பவி டீச்சருன்ற கதாபாத்திரத்தில் நடித்து முழு திறமையுமே வெளிக்காட்டினேன். அது கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்று கொடுத்துச்சு. பார்க்குற இடங்கள்லலாம் பவி டீச்சர்னே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி மக்கள் மத்தியில் வைரலானதால் 2019 எனக்கு வைரல் ஸ்டார் அப்படின்ற விருதையும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா விஜய் நடித்த மாஸ்டர் படத்தில் மாணவியாக நடிக்க வாய்ப்பு கிடச்சிது. சின்ன கதாபாத்திரம்னாலும் பெரிய வாய்ப்பாக நினச்சி விஜய் கூட நடித்தேன். இது என்னோட திரை வாழ்க்கையில் மறக்க முடியாத படிக்கட்டாக இருக்கு. கல்லூரி ப்ராஜெக்ட்டுக்காக உதவி இயக்குனராக வேலை செய்ய நடிகர் பார்த்திபன் கிட்ட போனேன். அப்போ இரவின் நிழல் படத்தில் உதவி இயக்குனராகவும் வேலை செஞ்சேன். என்னோட திறமையை பார்த்து அவரே, நீங்கள் இரவின் நிழல் படத்தோட 2வது கதாநாயகியாக நடிக்கணும்னு சொன்னார். நானும் நடித்தேன். அந்த படமும் நல்ல வரவேற்பை கொடுத்துச்சு. சினிமாவை பற்றி எதுவுமே தெரியாமல் வந்துட்டேன். ஒவ்வொரு விஷயத்துலேயும் அடிபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருந்தேன். மறுபடியும் வாய்ப்புக்காக காத்திருந்தேன். முகேந்திராவ் நடித்த வேலன் படத்தில் அவருக்கு மாமா பொண்ணாக நடிக்க வாய்ப்பு வந்துச்சு. அதை முடித்து சுல்லான் சேது படத்தில் ஹீரோவுக்கு சகோதரியாக நடித்தேன். தெலுங்கில் ஹீரோயினாக 2 படங்கள் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிது. அந்த படத்தை முடிச்சுட்டு தமிழ் சினிமாவுக்கு வந்தேன். சூரி நடித்த கருடன் படத்தில் நல்ல கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்பும் கிடைச்சிது. அக்கா தங்கை தோழி கதாபாத்திரங்களில் நடித்தா கடைசி வரைக்கும் அதை மட்டும்தான் செய்யணுமோ, ஹீரோயினாக நடிக்க வாய்ப்புகள் இருக்காதோன்ற பயம் எப்போவுமே இருக்குது. படங்களில் நடிக்க நீங்கள் வேணும்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வாய்ப்புகளே இல்லைன்னு சிலர் என்னை புறக்கணித்தாங்க. புறக்கணிப்புகளை தாண்டி போராடுறதுக்கு நான் முயற்சித்தேன். காத்திருந்ததுக்கு பரிசாக கோழிப்பண்ணை செல்லத்துறை படத்தில் ஹீரோயினாக நடித்தேன். அந்த படம் கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆக இருக்குது. இப்போ விஜய் ஆண்டனி கூட ஹீரோயினாக படம் நடிச்சிட்ருக்கேன். இதை தக்க வைக்க முன்னாடியை விட இப்போ வேகமாகவே ஓடிக்கிட்டு இருக்கேன். நிறத்தை வச்சு பல நிராகரிப்புகளை சந்திச்சிருக்கேன். இப்போ சாதிக்க நிறம் முக்கியம் இல்லை, திறமை தான் முக்கியம்னு நிரூபிச்சிருக்கேன். மக்களுக்கு பிடிச்ச நல்ல நடிகையாக இருக்கணுன்றது தான் என்னோட ஆசைன்னு தெரிவிச்சிருக்காங்க பிரிகிடா சகா.